பீஸாங்க வேற லெவல்ல வெறித்தனம் பண்ணிருப்பான். இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போட்டுருவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா பீஸா போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ செய்யறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் ஆகும். நீங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா பாத்துருக்க வேற நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்காக நான் வந்து பிஸ்ஸா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கட்ட போகிறேன். அவன் இல்லாமல் நம்ம நார்மல் பேன்லேயே நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் படித்தேன் நான் பார்த்தேன். அதில் வந்து இது புரட்டாசி மாதம், என்னால் வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வெஜ்ஜை வச்சே நம்ம எப்படி பிஸ்ஸா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக வந்து வெளியிலேயே நம்ம வந்து பிஸ்ஸா பேஸ் அப்படின்றது கிடைக்கும், வெளியிலேயும் வாங்கி செய்யலாம். பட் நம்ம வந்து வீட்லேயே அந்த பிஸ்ஸாவுடைய பேஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 gram வந்து மைதா, 250 gram மைதா எடுத்திருக்கேன். ஈஸ்ட்டு, இதுதான் ஈஸ்ட்டு, ட்ரை ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கணும். இது வந்து ஒரு 1 teaspoon எடுத்துக்கோங்க. சுகர் வந்து 1/2 teaspoon, சால்ட்டு அண்டு வாட்டர். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஈஸ்ட்டை வந்து இந்த வாட்டரில் போட்டுடணும். போட்டுட்டு இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம சுகர் சேர்க்கணும். இந்த எடுத்து வச்ச 1/2 teaspoon சுகரையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 minutes அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 minutes அப்படியே ஊற வச்சிடணும். அப்போ தான் இது வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஊற வச்சுருக்க ஈஸ்ட் வந்து 5 minutes ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணலாம். எடுத்து வச்சுருக்க இந்த 250 gram ஃப்ளோர் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம் அண்ட் ஈஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த உப்பை நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பூசிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நிறைய நான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன், ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதை ஷேர் பண்ணுங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் நிறைய பேர் அதுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபைன், இப்படியே அதை நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஒரே மொத்தமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் தேவைக்கு பார்த்து பார்த்து நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம செஞ்ச ப்ரெட்டை எத்தனை பேர் செஞ்சு சாப்பிட்டீங்க, சாப்பிட்டு பார்த்தீங்க, அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போடுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஈஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதை நீங்கள் மறந்துட வேண்டாம். இதை நம்ம பிசைஞ்சிட்டு உடனே நம்ம செஞ்சிட முடியாது. இதையும் ஒரு 1 hour வந்து நல்லா மூடி போட்டு வச்சிடணும். இது வந்து நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம செய்ய முடியும். நல்லா பேசுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கப்புறம் இது ஊறி உப்பி வரும்போது நம்ம தொட்டோன்னா அதனால ஸ்பாஞ்சியாக வந்துடும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 1 hour அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த பேட்டர் வந்து 1 hour ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உப்பி இப்படி வந்துருச்சு.
இது ரெடியாக இருக்கட்டும். இப்போ இந்த பிஸாவுக்கு மேலே வைக்கிற ஐட்டம்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன், குடமிளகா, எல்லோ, க்ரீன் அண்ட் ரெட் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்கள் நீங்கள் இருக்க ஏரியாவில் உங்களுக்கு வந்து இந்த எல்லோவும் எல்லோவும் ரெட்டும் கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் க்ரீன் மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், சீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜ்ஜா சாஸ். இன்றைக்கி நான் வந்து ரெடிமேடில் வாங்கிட்டேன். இந்த பிஜ்ஜா சாஸ் வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு நாளைக்கு இந்த சாஸ் எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு ஹெர்ப்ஸ். இந்த மிக்சடு ஹெர்ப்ஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒருவேளை அது இல்லை எங்களுக்கு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இது இல்லை, ஒரு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்து கடையில் நல்லா வறுத்துட்டு அதை இப்போ ஒன்றெண்டாக அரைச்சிட்டிங்கன்னா அதான் சில்லி ஃப்ளேக்ஸு. அதே ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு போட்டு காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நார்மல் நம்ம வீட்டில் இருக்க தோசை சுடுற தவாவில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அது சட்டி ஹீட் ஆகட்டும், ரொம்ப ஹீட்டாக தேவையில்லை, ஒரு நார்மல் ஹீட்டில் இருந்தால் போதும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம இந்த பேட்டரை வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஸோ அதனால் இப்படி ஒரு பேட்டர் எடுத்துக்கலாம். ஸ்லைட்டாக அப்ளை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு இது லைட் ஹீட்டாக இருக்குது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை போட்டுடலாம். இந்த சைடு பாருங்கள், இது லைட்டாக இப்படி வெந்திருக்கணும், லைட்டாக இன்னும் ஒரு 1 மினிட் அப்படியே விடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாவு ஈஸ்டெல்லாம் போட்டுக்கலாம், உப்பி வரக்கூடாதுன்றதுக்காக ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க, ஃபோர்க் எடுத்துகிட்டு இப்படி குத்தி விட்டுக்கோங்க. இந்த கார்னர்லலாம் நமக்கு உப்பி வராது. இப்போ போதும், இதை எடுத்து நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸா சாஸ் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுடுங்க, ஹையில் வைக்க வேணாம். இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையும் பர மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், போதும். நம்ம இதை அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கேப்சிகம். நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணும்னு கிடையாது, நம்ம என்ன வேணாலும், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், என்ன வேணாலும் போடலாம். மஷ்ரூம் போடலாம், அதாவது மஷ்ரூம்னா காளான் போடலாம். நம்ம பன்னீர் பிஸ்ஸா செய்யலாம், சிக்கன் பிஸ்ஸா செய்யலாம், மட்டன் பிஸ்ஸா செய்யலாம். நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அந்த எந்த டைம் அந்த நம்ம இருக்க ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். எனக்கு கிடைச்சது சூப்பர் மார்க்கெட்டில் வந்து மேக்ஸிமம் இப்போ எல்லா கேப்சிகமும் கிடைக்கிது, ஸோ அங்கே நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு கிடைச்சா பாருங்கள், இல்லைன்னா இந்த க்ரீன் கலர் கேப்சிகம் வந்து பச்சை குடை மிளகா எல்லா இடத்துலையுமே எல்லா மார்க்கெட்லேயுமே இப்போ அவைலபிளாக இருக்குது, ஸோ அதை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது ஸ்வீட் கார்ன். இதுவும் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நம்ம மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. அது ஜஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் மஷ்ரூம், பன்னீர் எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது நம்ம மிக்சடு ஹெர்ப் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது, ஆன்லைன்லேயே கிடைக்கிது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும், ஸோ நான் அதில் இதிலேயே நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும்
ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இது மொஜரலா சீஸ்ன்னு கேளுங்க. அப்படி ஒரு சில கடையில் வந்து மொஜரலா சீஸ் தான் என்னென்னு கேட்பாங்க. அப்போ பிஜ்ஜா சீஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. இப்போ இந்த லிட்டை போட்டு நல்லா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அது ஹீட் ஆகி மெல்ட் ஆகிட்டு வரட்டும். இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்படியே அந்த சீஸ்லாம் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிடுச்சு. இது பின்னாடி திருப்பி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும் பின்னாடி. இந்த கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சிரும். ஓகேவா? இப்போது எல்லாமே வந்து பிஸ்ஸா கட்டரில் வச்சு தான் கட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சே, எக்யூப்மெண்ட் வச்சே நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதுனால தான் நம்ம செஞ்சு கட்டுறோம். நான் நார்மலாக நான் இந்த வீட்டில் இருக்கிற நைஃப் வச்சே நான் கட் பண்ணுறேன். பிஸ்ஸா கட்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஷார்ப்பாக நம்ம கட் பண்ணிடலாம். நைஃப் கொஞ்சம் நம்ம வந்து டைம் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கட் பண்ணியாச்சு. அதை பாருங்கள், பிஸ்ஸா ரெடி. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இந்த பிஸ்ஸா பேர் என்னது? இந்த பிஸ்ஸாவுடைய நேம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் வந்து இந்த பிஸ்ஸாவுடைய நேம் பார்த்தீங்கன்னா டொமினோ பிஸ்ஸாவா? இல்லை, அதையும் விட ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, இந்த பிஸ்ஸா பேர் ரெட் பிரதர்ஸ் உடைய ஹோம்மேட் பிஸ்ஸா. ஓ, இந்த பிஸ்ஸா பேர் ரெட் பிரதர் பிஸ்ஸா. ஓகே. மாதிரி ஸோ இந்த ரெட் பெர்ரி பீஸா வந்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் எ ஃபர்ஸ்ட் பைட். தரமா இருக்கு, கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, கொஞ்சம் ஹீட் மட்டும் ஆறிடுச்சு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ கவர் பண்ணது, நீங்க வந்துட்டு செஞ்சவங்க சாப்பிடுங்க. பட் ஆனா டேஸ்ட் வேற லெவல் இருக்குங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸாவுடைய காஸ்ட் வந்து 230 250 ரூபீஸ் வரைக்கும் வைக்கிறாங்க. ஸோ நம்ம இதில் இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பீஸா செஞ்சிருக்கோம். 3 பீஸாவே ஒரு 150 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும் காஸ்ட்டு. ஸோ வீட்டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ காய்ஸ், காய்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டேஸ்ட்டு தான் போட்டுருக்குது, அது ஒன்றும் இல்லை, சோளம் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு, அதான் முக்கியம். வெஜ் பீஸா, சிக்கன் பீஸா கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து புரோட்டாசி மாசத்துல இருக்கிறதுனால யாருமே வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து இது வந்து வெஜ் பீஸா தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி சாப்பிடலாம் எல்லாருமே. கொஞ்சம் ஸ்ப்ரைட் சிந்திர புதுரா, போனா குழச்சு போறான்னு கொடுத்தேன்.
அந்த பயில இருந்து நான் சொல்றேன் நீ ஏன் நுரைய பார்த்தா டேய் 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 ஏ குர்ரா டேய் 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 கொஞ்சம் தான் இருக்கு குர்ரா காய்ஸ் உன பாருங்க காய்ஸ் மொத்த ஸ்பீடு பண்ணி பாக்குறா அந்த பயா இருக்கணும் இப்ப சொல்லு ஆஹா ஸ்பீட் குடிச்சு சாப்பிட்டதான் ஆனா இது பொருவா அந்த மாதிரி பர்கர் பீஸா சிக்கன் அந்த மாதிரி இருக்கப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் ஐட்டம் இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்போ தான் உள்ள கொஞ்சம் தகட்டாமல் உள்ள போவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பைட்டில் சாப்பிடவா ஏன் இதையும் ஒரே பைட்டில் சாப்பிட்டேன் தட்டால திங்க முடியாது தம்பி சார் கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பைட்டில் சைஸ் பெருசாக தான் இருக்குது பரவாயில்ல ஓகே கைஸ் நானும் சாப்பிட்றேன் பீஸா வந்து ட்ரை பண்ணி எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க அதில் ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பின் பண்ணி போடுவோம் உங்களுக்காக ஆமாம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டிப்பாக போடுறோம் அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பின் பண்ணுற கமெண்டுடைய நேமை வந்து நான் வந்து சொல்லுவோம் இல்லைடா என்னென்ன சொல்கிறான் பாருங்க கம்பி கட்டதான் சொல்கிறேன் நான் நானா நீலா அண்ட் திஸ் இஸ் மை லாஸ்ட் பைட் கைஸ் என்ன மாதிரி ஒரு பெரிய பீஸ் இருந்து சாப்பிடணும் நீ பெருசாக இருக்கேன் பெரிய பீஸாக சாப்பிடுவேன் நான் சிறுசாக இருக்கேன் சைஸ் முக்கியம் இல்லை தம்பி வயசு தான் முக்கியம் ஸோ கைஸ் அதே மாதிரி எங்கள் ரெண்டு பேர்த்த யார் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இன்னாடிமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிச்சிங்க கமெண்டில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் இவன் அண்ணன்னா இல்லை நான் அண்ணன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் பீஸாக்கும் அந்த ஸ்ப்ரைட்டுக்கும் அல்டிமேட் ஓகே கைஸ் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பீஸாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் உங்கள் மம்மிகிட்ட கேட்டால் நம்ம குக் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாட்ட இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ண மட்டும் இருக்காதீங்க கம்மி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெஜ் தான் ஸோ வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் போடாமல் போட்டுக்கலாம் இல்லை வெஜ் மாதிரியே பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸி தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு ஸோ பை பை.